Welcome to Amudum Nalamum. Three glasses left pink milk. என்னன்னு கெஸ் பண்ணுங்க, இட்ஸ் ரோஸ் மில்க். இந்த ரோஸ் மில்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? கடையில் வாங்குற ரோஸ் மில்க் பவுடர் கிடையாது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். பவுடர்ஸில் ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்ப்பாங்க, அது நம்ம உடம்புக்கு கெடுதல். இந்த ரோஸ் மில்க் இயற்கையான முறையில் தயாரிச்சிருக்கு, நேச்சுரல் கலர், நேச்சுரல் ஃப்ளேவர். இந்த ரோஸ் மில்க் ஈஸியான ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு. ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் கட் பண்ணியிருக்கு. ரெண்டு கப் ப்ரவுன் சுகர். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் கேரட் போட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கூல் மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்போ அரைச்சு வச்சிருக்க பீட்ரூட் கேரட்டை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கேரட் பீட்ரூட் சக்கையை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த சக்கையை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம். என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? எங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஒரு நைஸ் வடிகட்டியில் திரும்பவும் ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஜூஸை ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். கூட ரெண்டு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் நல்லா 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் கழித்து ஜூஸோட பதத்தை பார்த்துக்கலாம். ஜூஸு சிரப் மாதிரி வரணும். தொட்டு பார்த்தா கையில் பிசு பிசுன்னு ஓட்டணும். இதுதான் பதம். இந்த சிரப்பில் பனக்கற்கண்டு, பன வெல்லம், கல்கண்டு, வெள்ளச்சக்கரை எது வேணாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா ஆறின பாலில் தான் கலக்கணும். சூடான பாலில் கலந்தால் பால் தெரிஞ்சு போயிடும். இந்த சிரப்போட பதம் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விடலாம். ஆறின சிரப்பை ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு வாரம் வரைக்கும் வெளியே வச்சுருந்தாலும் கெடாது. இது ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. 100 ml பாலுக்கு 1 teaspoon சிரப் விட்டாலே போதும். இப்போ நீங்கள் பார்க்குற எம்மியான ரோஸ் மில்க் ரெடி. கேரட் பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த ரோஸ் மில்கை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரோஸ் மில்க் எனக்கு பிடிக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தா எம்மியாக இருந்துச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.